இட்லி மாவு காலி ஆயிடுச்சு, ஆனால் இட்லி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த இட்லி ட்ரை பண்ணுங்கள். எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் ஃபுல்லாக அவல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி வச்சாலே நல்லா ஊறிடும். அதை வந்து ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஹாஃப் கப் ஃபுல்லாக ரவை சேர்த்துக்கணும். இதுலேயே ஹாஃப் கப் தயிரும் சேர்த்துட்டு இந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூட. அப்புறம் கொஞ்சமாக புதினா இல்லைனா கொத்தமல்லி, ரெண்டுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்க்காமல் இது மட்டும் கொஞ்சம் திக்காகவே அரைச்செடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடைலாம் செய்வோம்ல, அந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி அதை வந்து குட்டியாக உள்ளே லைட்டாக ஹோல்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா இந்த வடை மாதிரி ஷேப் வந்துடும். இந்த மாதிரி போட்டாலும் போடலாம், இல்லை நீங்கள் அப்படியே உருட்டி லைட்டை தட்டி வச்சாலும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாதத்தில் நல்லா தண்ணி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லி எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சுருங்க. நம்ம இட்லி வைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதே டைம் தான் சீக்கிரத்தில் வெந்துடும். இது லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க. இந்த இட்லியே நீங்கள் ஒரு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே நல்லாயிருக்கும். தக்காளி சட்னியும் கார சட்னியும் எதுவாக இருந்தாலும், அப்படி இல்லை மசாலா மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டாலும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சட்னி சாம்பார் எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் கொஞ்சமாக தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே வதங்குற அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா வெந்து மேஷ் ஆகிற வரைக்கும் ரெடியானதும் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவு தனியா பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்து ரெடியாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா கலரி விட்டுறணும். இந்த இட்லிக்கு சட்னி சாம்பார்னு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இந்த மசாலாவோட நீங்கள் பிளெயினாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சமாக சட்னி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.